நமஸ்காரம். பெண்மணிகள் எப்படி இருக்க வேண்டும், நம் வீட்டு பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், இது அவரவர்கள் குடும்பத்தில் பேசியிருப்பீர்கள். ஆண்கள் எப்படி இருக்க வேணும்னு பேசுவோம், பெண்கள் எப்படி இருக்க வேணும்னு பேசுவோம். இதற்கு ராமாயணத்தில் மூன்று பெண்கள், கௌசல்யா, கைகேயி, சுமித்திரை, அவர்கள் எப்படி இருந்தார்கள், அவர்களை பார்த்து நாம் எப்படி இருக்க வேணும்னு ஏதாவது தெரிந்து கொள்ள முடியுமா? முடியும். கூறுகிறேன், கௌசல்யே தன்னலமற்றவள். ராமனை பெற்று உலகத்துக்காகவே நாட்டுக்காகவே கொடுத்தவள். கௌசல்யா லோகபர்த்தாரம் சுஷுவேயம் மனஸ்வினி என்று சீதையே கூறுகிறாள். உலகத்தையே காக்கக்கூடிய ராமனை ஈன்று கொடுத்தவள், தன்னலம் இல்லாதவள், செல்ஃப்லெஸ், செல்ஃபிஷ் இல்லை. ஆனால் அதே சமயம் சற்று நெகிழ்ந்த சுபாவம். ராமன் காட்டுக்கு புறப்படுகிறேன்னு சொன்னவுடன் ஒரே அழுகை, வருத்தம். கணவனிடத்தில் என்ன இப்படி நடந்து விட்டதேன்னு பெரிய குரல் எடுத்து கேட்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம், மிகவும் நல்லவள். ராமனையே பெற்றுக் கொடுத்தவளை கேட்கவா வேண்டும்? அடுத்தது கைகேயி, வல்லமை படைத்தவள். அவள்தான் சண்டையின் போது தயரதனை காப்பாற்றி அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவள். அதனாலேயே ரெண்டு வரங்களை பெற்றாள். ஆனால் மிகவும் தன்னலம், சுயநலம், ரொம்ப செல்ஃபிஷ், பிடிவாத குணம், போராடி பெறும் குணம், இது எத்தனையும் அவளிடத்திலும் உண்டு. ஸ்ட்ராங்கான கேரக்டர். ஆனால் உள்ளத்தில் தூய்மை இல்லை. வல்லமை இருக்கிறதே தவிர தன்னலமற்று இருக்க வேணும்னு தெரியாதவள். எப்பேற்பட்டவர்கள் எடுக்க கூறியும் கேட்க மாட்டாள். இவள் இரண்டாவது. அடுத்து சுமித்திரை. இவள் தான் ரொம்ப ஆச்சரியமானவள். உள்ளத்தில் உறுதியானவள், தன்னலம் கிடையாது, தெளிவான சிந்தனை உடையவள். தான் பெற்ற பிள்ளை லட்சுமணனை, நீ உடனடியாக காட்டுக்கு கிளம்பு, இதற்குத்தான் உன்னை பெற்றேன். ராமனை பார்த்தும், ராமா நீ காட்டுக்கு போ, இந்த நாடு உன்னை விரும்பவில்லை என்றால் ஏன் இருக்கிறாய், நீ எங்கு இருக்கிறாயோ அது நாடு. இந்த நாட்டவர்கள் அனைவரும் முன்பின்னே வருவார்கள், நீ புறப்படு என்று தைரியமாக சொன்னாள். அறவில்லை. கௌசல்யக்கே நல்லது சொன்னாள். நீ கவலைப்படாதே கௌசல்யே, அக்னேரக்னிகி பிரபோ பிரபு, நெருப்புக்கெல்லாம் நெருப்பு ராமன், பிரபுக்களுக்கு பிரபு, ஒரு கஷ்டம் அவனுக்கு வராது. அத்தனை தெளிவு, அத்தனை உறுதி. ஆனாலும் தன்னலம் கிடையாது. அவளுக்கு இருக்கிற ஆத்ம பலம், பரமாத்ம பலம், அதுதான் அவளுக்கு உறுதியை கொடுத்தது. கைகேயியும் உறுதியானவள் தான். ஆனால் அந்த சிறந்த எண்ணம், நோபல் தாட்ஸ், அது கொடுத்த உறுதி இல்லை. அதனால் தான் தீமை மீதுர்ந்தது. ஆனால் சுமித்திரைக்கோ அவளுடைய சாஸ்திர அறிவு, தர்ம சிந்தனை, இதுதான் உறுதியை கொடுத்தது. அப்படி இருக்குமானால் அது நீடித்து நிற்கும்,
எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் எதிர்கொள்வதற்கு நமக்கு மன வலிமையை கொடுக்கும். நாம் என்ன நினைத்து விடுவோம், நமக்கு வேண்டியதை சாதித்துக் கொள்ள வேண்டுமானால் போராடித்தான் தீர வேண்டும், தன்னலத்தோடு இருந்தால்தான் சாதிக்க முடியும், இப்படின்னு நாம் நினைத்துக் கொள்வோம். நெகிழ்ந்திருந்தால், சாபராக இருந்தால், அதெல்லாம் இந்த உலகத்தில் போட்டி உலகத்தில் ஜெயிக்க முடியாது, அப்படி இருக்கவே கூடாதுன்னு சொல்லுவோம். முக்கியமாய் அப்படி பெண்கள் தழைந்து கொடுக்கவே கூடாது, கொடுத்தாலே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நினைப்போம். அது பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும், ஆன்மீக சிந்தனை பலத்தை கொடுக்குமானால், பரமாத்மாவை பற்றின எண்ணம், அவருடைய குணங்கள், அவரிடத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை, இது பலத்தை கொடுக்குமானால் அதுதான் சிறப்பான பலம், நிலைத்து நிற்கக்கூடிய சக்தி. அதை சுமித்திரின் இடத்திலேருந்து தெரிந்து கொள்கிறோம். மூணு பெண்களை பற்றியும் பார்த்தீர்கள், அவரவருக்கு ஒவ்வொரு சுவாவம். இதை கண்டு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளலாம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.